दिनम् उद्भवम् द्रवन्तम् जगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीरे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मत् गुरुपरम्पराये नमः. ஸோ சங்கோப சங்கிரகாதிகரணம் நேற்று பார்த்து முடிச்சோம். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப சாங்கியனே கேள்வி கேட்கிறோம், அதற்கு சமாதானம் சொல்றேன். இப்படி போயிட்டு இருக்கீங்க, இவ மேல ஒரு கேள்வி கேட்க போறான். இந்த காரணத்துவாதிகரணம்ன்றது இந்த நாலாவது அதிகரணம், இதுல ஒரு கேள்வி கேட்கிறான். கேள்வியெல்லாம் ஆச்சரியமா இருக்கும், அதுக்கு சமாதானம் இன்னும் ஆச்சரியமா இருக்கும். அவ்வளவுதான், என்னைக்குமே பூர்வபக்ஷம் ரொம்ப திருடமா இருக்கும். பூர்வபக்ஷம் திருடமா இருந்தாதான் சித்தாந்தம் ரொம்ப இதுவா இருக்கும். சுந்தரகாண்டத்துல அனுமான் சொல்லச்சு, எனக்கு சத்ரு எதிர எவ்வளவுக்கு எவ்வளவு பராக்கிரமசாலியா இருக்கானோ அவ்வளவுக்கு எவ்வளவு என்னுடைய பலம் அதிகமாகும் அப்படின்றாரு, என்னுடைய விஸ்வரூபம் அதிகமாகும் அப்படின்னு. அந்த மாதிரி பூர்வபக்ஷம் எவ்வளவு கூட திருடமா இருக்குதோ அவரோ கூட சூத்திரகாரரோ அல்லது எம்பெருமானாரோ சுதப்பிரகாசாச்சாரியரோ சுவாமி தேசிகனோ இவெல்லாம் ரொம்ப திருடமா சித்தாந்தத்தை சாதிப்பார். இப்போ இங்க அவன் பூர்வபக்ஷி சாங்கியன் வந்து ஆக்ஷேபிக்கிறான். என்ன ஆக்ஷேபிக்கிறான் அப்படின்னாக்க, இங்க வந்து நீ பிரம்மன்தான் ஜெகத்காரணம் வேற எதுவும் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? காரணம் உபநிஷத்து இருக்குதே, விதவிதமா சொல்றது. அது ஒரு இடத்துல சத்து காரணம் சதைவ சோமீதம் அக்ராசீத் அப்படின்னு இருக்கு, அதனால சத்துதான் காரணம் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு. இன்னொரு இடத்துல அசத்வாயுதம் அக்ராசீத் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு. அசத்து தான் முன்னாடி இருந்தது, பழைய காலத்துல சிருஷ்டிக்கு முன்பு அசத்து அப்படிதான் இருந்தது. ஒரு இடத்துல சத்துன்றது, இன்னொரு இடத்துல அசத்து அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி இது வந்து எப்படி இது இதுவாகும் ஒட்டி வரும்? அதே மாதிரிதான் அசதேவ இதம் அக்ரஆசீத் அப்படின்னு, அசதேவ இதம் அசதேவம் அக்ரஆசீத் சது சதாசீத் சது சமபவத்து அப்படின்னு இருக்கு. ஒரு இடத்துல சச்சப்தம், இன்னொரு இடத்துல அசச்சப்தம், இன்னொரு இடத்துல அசத்தா இருந்தது அப்புறம் சத்தா மாறித்து அதன் பிறகு இந்த பிரபஞ்சம் இருந்ததுன்னு சொல்றது. இப்படி வந்து மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தாக்க இதை எப்படி பிரம்மகாரணவாதம் தான் பிரதானமா சொல்லப்படுறதுன்னு எப்படி ஒத்துக்க முடியும்? பிரம்மகாரணவாதம் தான் இங்க சொல்லப்படுறதுன்றதே வரலையே. ஏன்னாக்கா இங்க பலவாறு இருக்குதே, எத்தனை சப்தங்கள், இதெல்லாம் கணசிச்சு சுவாமி அழகா பதிலாம் சாதிச்சிருக்க, ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்றிருக்கார், இது ஏற்கனவே விஞ்ஞாபிச்சிருக்கேன். அதனால இது வந்து சத்து அசத்து இந்த மாதிரி பதங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நீ சொல்ல போற, அதனால நிச்சயம் பண்ண முடியல. நிர்ணயமான ஞானம் எங்க வருதோ அங்கதானே காரணத்தோன்றது சிந்திக்கும். நிர்ணயமே இல்லையே சத்து அசத்து அப்படி அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருந்தாக்க உபரிஷத்து நீங்க சொல்ற தத்துவம் எதுன்னு ஸ்பஷ்டமா புரிய மாட்டேன்றது. அதனாலதான் இன்னொரு இடத்துல ஆகாஷம்ன்றீங்க, இன்னொரு இடத்துல இந்திரன்றீங்க, பிராணன்றீங்க, இப்படி எத்தனை சப்தங்கள், இத்தனை சப்தங்களும் சொல்லச்சு, அதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு நீங்க நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி கஷ்டப்பட்டு நிர்வாகம் பண்றதுக்குன்னா எங்க சித்தாந்தம் பாருங்க, நாங்க சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், பிரகிருதி பிரதானம் அதுதான். வாக்கியமும் சொல்றது சத்தேதம் தரிஹி அவ்யாகிருதமாசீத் அப்படின்ட்டு இருக்கு. இந்த பிரபஞ்சம் முதல்ல அவ்யாகிருதமா இருந்தது, வியாகரிக்கப்படல, வியாகரணம் பண்ணப்படல. என்ன வியாகரணம்? இது தேவன், இது அதாவது இந்த உடம்பு, இது இந்த லோகம், அது அந்த லோகம், இது ஆகாசம், இது தேஜஸ், இது வாயு, இது ஜலம், இந்த மாதிரி முதல்ல வியாகரணமே பண்ணப்படாம இருந்தது இந்த பிரகிருதி. வியாகரணமே இல்லை, வியாகரணமே இல்லாததுனால அப்போ அவ்யாகிருதமா இருந்தது, பிரிக்கப்படலைன்னு அவிபக்தம், விபாகமே இல்லை, எதுவுமே இல்லாம வெறும் அவ்யாகிருதமா இருந்தது இந்த பிரபஞ்சம், அதுதான் பிரகிருதி.
அதன் பிறகுதான் தது நாமரூபாபியாம் வியாகிரியத்தை, நாம ரூபங்கிறனால அதை வியாகரிக்கப்படுறது, வியாகரணம் பண்றதா. அப்போ முதல்ல வியாகரணம் இல்லை, இப்பவோ சேதனத்துக்கு பேரு ரூபம்லாம் கிடையாது. அது என்ன சொல்லுவோம், கேவலம் ஆத்மா அப்படின்னு சொல்லுவோம், ஆத்மான் தான் சொல்லுவோம். அது சேதனம், ஆத்மா, ஜீவன். இப்படின்னா விஷயம், ஸ்தாவரம், தெரியக்கு அப்படின்னுட்டு பேர் பேர் வச்சுட்டு இருக்கோம். அதனால அச்சேதனத்துக்கு தான் ரூபம் இருக்கு. ஆக சத்தேதம் தருகி அவ்யாகிருதம் ஆசீர் அப்படின்னு சொன்னா, அவ்யாகிருதம், அவ்யாகிருத சத்திரத்துக்கு ரெண்டும் வச்சுட்டு இருக்கோம், சித்தாந்தியும் சரி பூர்வபக்ஷியும் சரி. அவ்யாகிருதம்னாக்க பிரகிருதியை சொல்றது அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம், அதுதான் சரி. அதுக்கப்புறம் பரமாத்ம சரீரம் ஆகுது, பிரம்மாத்மகம் அப்பிரமாத்மகம்லாம் அப்புறம். பொதுவா அவ்யாகிருதம்னாக்க பிரகிருதிக்கு தான். அதன் பிறகு வியாகரணம், முதல்ல அவ்யாகரணமா இருந்தது, இப்போ வியாகரணம், வியாகரணம் வியாகரிக்கப்பட்டது. வியாகரணம்ன்றதே இப்ப இல்லை, முதல்ல வியாகரணம் இல்லை, இப்ப வியாகரணம் வந்திருக்கு. அதனால அவ்யாகிருதம் அப்படின்னு சொன்னாக்க அவ்யக்தம், அவ்யக்தம்னு சொல்றோம், அவ்யாகிருதம்னு சொல்றோம், பிரகிருதின்றோம், பிரதானம்ன்றோம், அக்ஷரம்ன்றோம், இந்த மாதிரி எல்லாம். இவைகளுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, பொதுவா பிரதானத்தை தான் சொல்லும், ரெண்டு பேரும் ஒத்துக்கிறது, சித்தாந்தி பூர்வபக்ஷி ரெண்டு பேருமே ஒத்துக்கிறது. அப்ப ரெண்டு பேரும் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு அவ்யாகிருதமே காரணமா இருந்துட்டு போட்டமே, ரெண்டு பேரும் ஒத்துக்கக்கூடிய அவ்யாகிருதமே காரணம் சொல்லிட்டாக்க சுலபமா போயிடுறது. ஒரு பிரம்மாண்டம் ஒண்ணு சொல்லி அந்த அதுக்கு வந்து சத்துனா என்ன அர்த்தம், அசத்துனா என்ன அர்த்தம், ஆகாஷம்னா என்ன அர்த்தம், பிராணம்னா என்ன அர்த்தம், ஒவ்வொன்றத்தையும் சொல்லிட்டு போனோம்னாக்க எவ்வளவு நிர்வாகம் நீங்க பண்ணணும், நிறைய நிர்வாகங்கள் நீங்க பண்ண வேண்டியதா இருக்கு. நாங்க நிறைய நிர்வாகங்கள் தான் பண்ணல, நிர்வாகமே கிடையாது எங்களது, அப்படியேதான் இருக்கு. அவ்யாகிருதம் அப்படின்னு சொல்லிட்டாக்க இந்த இதுதான் பிரதானம் தான், சாங்கியம் சொல்ற பிரகிருதி, பிரதானம், அச்சேதனம், அவ்வளவுதான். இதுக்கு நிர்வாகம் வேண்டியது இல்லை, இப்படியா அப்படியான்னுட்டு கிருஷ்ட கல்பனை கிடையாது. ஏன்னா அவ்யாகிருதம்னா அவ்யக்தத்தை தான் சொல்றது, அதனால அவ்யக்தம்னா என்ன அர்த்தம், அது பிரதானம் தான். இன்னொன்னு, நீ ஒத்துன்றிருக்க நாங்களும் ஒத்துக்கிறோம், இந்த அவ்யாகிருதம்ன்றது நித்தியம், பிரகிருதிங்கிறது நித்தியமானது. அது பிரகிருதி நித்தியம் அப்படின்னு சொல்றேன், நீ ஒத்துக்கிற நானும் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி ரெண்டு பேருமே இன்னொரு விஷயம் ஒத்துக்கிறோம், இதுக்கு பரிணாமத்துக்கு ஆச்சரியமா இருக்கும், அதாவது மாறுதல் இருந்துட்டே இருக்கும். நித்யா சதத விக்கிரியா அப்படின்னு சம்மித சொல்றது ஸ்ரீ பஞ்சராத்திர சம்மித, அச்சேதனா பதார்த்தாது நித்யா சதத விக்கிரியா. சதத விக்கிரியானாக்க என்ன அர்த்தம், எப்பொழுதும் விகாரங்களை அடைஞ்சுட்டே இருக்கும், மாறிண்டே இருக்கும். இது அச்சேதனத்தின் ஸ்வரூபம், அதான் பிரபஞ்சமே மாறிண்டே இருக்கு. இன்னைக்கு இருக்கிறது நேத்தி இல்லை, நேத்தி இருக்கிறது இன்னைக்கு இல்லை, நேத்தி அவ்வளவு வெயிலே இல்லை, இன்னைக்கு அடையன் காஞ்சிபுரம் கிளம்பி வரேன், நேத்து தெரியும் வெயில் எல்லாம் வந்தது, இன்னைக்கு கொடுத்தது வெயில், எவ்வளவு வெயில், ஏன் மாறுறது என்ன, இதுதான் பிரகிருதியினுடைய பரிணாமம். அதனால பரிணாமாசிரயத்தோன்றது நம்ம ரெண்டு பேரும் சொல்றோம், இந்த பிரகிருதிக்கு பரிணாமம் உண்டு அப்படின்னு நீ ஒத்துருக்க நானும் ஒத்துருக்கேன், எல்லாரும் ஒத்துருக்கின்றது. அதனால சத்து அசத்து அப்படின்னு இருக்கோல்லையோ,
சதாசீத் அசதாசீத் அப்படின்னா இருக்கு. இது வந்து நீ பிரம்மத்துக்கு சொன்னேனாக்கா நான் ரொம்ப சுலபமா பிரதானத்துக்கு சொல்லிடுவேன். ஏன்னா இந்த பிரதானமானது பிரகிருதியானது அது முதல்ல சத்தா இருந்தது, அல்லது முதல்ல அசத்தா இருந்தது அவ்யாகிருதமா, இப்ப சத்தா மாறிடுச்சு, சத்தா மாறிடுச்சு. அப்படின்னு நடத்தும் முதல்ல சூக்ஷமா இருந்தது, இப்ப ஸ்தூலமா இருக்கு. இது வந்து சேதனத்துக்கு வராது. சேதனம் வந்து விகாரம், விகாரம் விகிதமாச்சு, விகாரமே கிடையாது. சேதனத்துக்கு விகாரம்ன்றதே கிடையாது. சேதனம் விகாரம் இல்லாமல் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கும். இது பரமாத்ம ஸ்வரூபனது. ஜீவாத்மாவுக்கே விகாரம் கிடையாதுன்னு ரெண்டு பேரும் ஒத்துட்டு இருக்கும், சாங்கிலம் ஒத்துக்கிறோம். ஜீவாத்மாவுக்கு எந்த ஒரு இது புருஷன் சொல்றான், அதுக்கு எந்த ஒரு விகாரமும் இல்லை அப்படின்னுட்டு அவனும் ஒத்துட்டு இருக்கான். அப்போ சித்தாந்தியும் பூர்வபக்ஷியும் ரெண்டு பேரையும் ஒத்துட்டு இருக்கிறது சேத்தனத்துக்கு விசாரம் இல்லைன்னு. இப்போ முதல்ல அசத்தா இருந்தது, இப்ப சத்தா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா சேதனத்துல சொல்லச்ச கிருஷ்ண கல்பனை. கஷ்டப்பட்டுதான் கல்பிக்கணும், கஷ்டப்பட்டுதான் கல்பிக்கணும். ஆனால் வந்து பரமாத்மாவுக்கு சொல்லச்ச அந்த கஷ்டம், அதே ஒரு அவ்யாகிருதம் இருக்கு பிரகிருதி, அதுக்கு சொல்லச்ச கிருஷ்ண கல்பனை கிடையாது. ஏன்னா அச்சேதன சுரூபம் அது மாறிண்டே இருக்கும், நித்தியமா இருந்தா கூட மாறிண்டே இருக்கும். இதுதான் அச்சேதனத்தினுடைய ஒரு சுரூபம். பகவானுக்கு அந்த மாதிரி கிடையாது. இதை நீங்களும் ஒத்துன்னு இருக்கீங்க, நீங்க சித்தாந்திக்கணும், சித்தாந்தியும் ஒத்துக்கிறான், பூர்வபக்ஷியும் ஒத்துக்கிறான். இப்போ இந்த விஷயத்து அச்சேதனத்துக்கு உண்டிதான் விகாரம், சேதனத்துக்கு விகாரம் கிடையாது. அவர் ரெண்டு பேருமே ஒத்துன்னு இருக்கிற ஒரு விஷயத்துல இது சுலபமா இருக்கு, இதையே வச்சுட்டு இல்லாமே. அதனால அவ்யாகிருதம் தான் காரணம். அவ்யாகிருதம்னாக்கா அச்சேதனம், அந்த அச்சேதனம் எதுனாக்கா சாங்கியம் சொல்லக்கூடிய பிரதானம், அந்த பிரதானமே காரணமா இருக்கட்டும். அதனால நாங்க சொல்றது எப்படி இருக்கு தெரியுமோ, உபனிஷத் வாக்கியம் சொல்றது தத்தேதம் தருகி அவ்யாகிருதம் ஆசீத்துன்னு சொல்லிட்டு பழைய காலத்துல அவ்யாகிருதமாக இருந்தது அப்படின்ட்டு இது சொல்றது உபநிஷத்து. எங்களுடைய கபில ஸ்மிருதி, கபிலர் சொல்ற சாங்கிய ஸ்மிருதியிலையும் இந்த அவ்யாகிருத சப்தத்தை சொல்லி அச்சேதனமான பிரகிருதி ஏதாவது சொல்றது அப்படின்னு இங்க கபில ஸ்மிருதியும் சொல்றது. இன்னொன்னு யுக்தி. யுக்தி என்ன சொன்னோம், ஒரு அச்சேதனத்துக்கு தான் விகாரங்கள் வரும், மாறிண்டே இருக்கும் பரிணாமம். அதே ஒரு சேதனத்துக்கு வராது, இது பிரதானமான யுக்தி. ஆகையினால இந்த இடத்துல ஸ்மிருதி, ஸ்மிருதி நியாயம் யுக்தி எல்லாத்தையும் வச்சு பார்த்தாக்க சாங்கியம் நாங்க சொல்றது தான் சரியா இருக்கு. சித்தாந்தி சொல்லக்கூடிய பிரம்ம காரணமாக சித்திக்காது. அதனால இந்த பிரகரணத்துல இந்த உபநிஷத்தெல்லாம் சொல்ல பிரகரணத்துல இதுதான் சொல்லப்படுறது. சரி, பிரம்ம சப்தத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லுவேன், ஆத்ம சப்தத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லுவேன்னா அதுக்கும் சுலபம். பிரம்மன்னாக்க அச்சேதனத்துக்கும் பிரம்மன் பேர். இதம் பிரம்ம ஆயாதி ஏற்கனவே சொல்றேன், சுவாமி சாதிச்சேன்ட்டு. ஐயா என்ன சார் சுவாமி சாதிக்கிச்சே, இங்க பிரம்ம கோஷமா இருக்கு அப்படின்னு சாதிச்சார். என்ன சார் சுவாமி, என்ன பிரம்ம கோஷம் அப்படின்னா ஆச்சரியமான பிரம்ம விசாரம், ஆச்சரியமான பெருமாள் எழுந்துள்ள இருக்க, ஆச்சரியமான வேத கோஷம், ஆச்சரியமான ததி ஆராதனை. எங்கிட்டதான் கேட்பார் சுவாமி, எங்கிட்டதான் சுவாமி கேட்பார், என்ன சார் சுவாமி இன்னைக்கு தலையை நல்லா இருந்ததா. ஏன்னா அவன் ஆண்டவனுக்கு பண்ற இடத்துல சாப்பிடுவேன், அரையன் சில சமயத்துல ஆண்டவனுக்கு பண்ற இடத்துல சாப்பிடுவேன், விசேட தினங்கள்ல சில சமயத்துல வெள்ளிய சாப்பிடுவேன், வெள்ளி தெரியாராதனையும் சாப்பிடுவேன். அது ஆண்டவனே சொல்ல வெளி தெரியாது, நீ இப்போ அங்க பக்ஷணம்லாம் நல்லா இருக்கும், அங்க சாப்பிட்டு பிராமணாக போஜன பிரியாக நமக்கு ரொம்ப சாப்பிட்றதுதான் ரொம்ப பிடிக்கும், ரசித்து ரசித்து சாப்பிட்டு மாதிரியே, அதனால ரொம்ப நல்லா கொடுவா. நான் போய் சொல்லுவேன் அவர்கிட்ட, என்ன சார் சுவாமி கிட்ட இன்னைக்கு இன்னைக்கு பக்ஷணம் பண்ணா இது பண்ணா இவ்வளோ நல்லா இருந்தோ ஒன்னாலும் சொல்லிட்டு இருப்போம். அதனால சுவாமி என்ன பண்ணாருன்னா, இங்க போகம் போக்கியமான வஸ்துக்கள்லாம் இருக்கு, அதுவும் பிரம்மம், பிரகிருதி பிரம்மன் பேரு, அதுவும் அத்தியுதமா இருக்கு.
அப்படின்ட்டு சுவாமி சாதிப்பார். அதனால பிரம்ம சப்தத்தினால பிரகிருதி கூட சொல்லப்படுறது. அத மாதிரி ஆத்ம சப்தத்துக்கு என்ன அர்த்தம், ஆத்மோ தீதி ஆத்மா, வியாபிச்சு இருக்கிறதுனால ஆத்மான்னு பேரு. பிரகிருதி கூட வியாபிச்சு இருக்கு, பிரகிருதி மண்டலத்துல விபு, அது பிரகிருதி மண்டலத்துல விபுவா இருக்குது, அது நிறவயம், விபுவா இருக்கு நிறவயமா இருக்கு அப்படின்னு தான் சித்தாந்திகளே ஒத்துக்கிறோம். அதனால இந்த மாதிரி வியாபிச்சு இருக்கிறது, விபுவா இருக்குது நிறவயமா இருக்கு, எல்லாம் ஆத்ம சப்தத்துக்கு சரியா போயிடுறது. அதனால பிரம்ம சப்தம், பிரம்ம சப்தம்னா பிரகத்வம், பிரகத்வம் இருக்குது ரொம்ப பரவி இருக்கிறது. ஆத்ம சப்தத்துக்கு அதே தான் அர்த்தம், விபுவா இருக்கிறது வியாபிச்சு இருக்கிறதுன்னு அர்த்தம், அதுவும் வருது இங்க. அதனால பிரதானத்துல இருக்குது அது. ஆகவே உபனிஷத்துல வேதாந்த வாக்கியங்கள்ல ஜெகத்காரணம் எது சொல்லப்படுறதுன்னு கேட்டாக்க அச்சேதனமான சாங்கியம் சொல்ற பிரதானம் தான் சொல்லப்படுறது, மீதி எதுவும் சொல்லப்படல. பிரம்மாண்டதே ஒண்ணு கிடையாது, இல்லாத ஒண்ணத்தை கல்பிச்சு அதுக்கு கஷ்டப்பட்டு எல்லா தர்மங்களையும் கல்பிக்கணும். ஆனா எங்க நாங்க சொல்ற பிரகாரம் பார்த்தோம்னாக்க உபநிஷத்தும் சரியா போறது, கபில ஸ்மதியும் சரியா போறது, அத மாதிரி யுக்தியும் சரியா போறது, தர்க்கம் எல்லாம் சரியா போயிடுறது. அதனால இதுதான் சரி அப்படின்னுட்டு சாங்கியனுடைய ஆக்ஷேபம். அதற்கு சமாதானம் இந்த அதிகரணத்தினால சாதிக்கிற காரணத்தேனச்சு ஆகாஷாதிஷு யதா வியபதிஷ்டோக்தேஹே அப்படிங்கிற இங்க காரணத்தேனச்ச அப்படின்னு இருக்கு. ச அப்படின்னா ஏவகாரம்னு, ஏவகாரம் இந்த துஷப்தார்த்தம் என்ன அப்படின்னாக்கா இந்த இந்த பிரபஞ்சம் எங்கே உற்பத்தி ஆறுது அப்படின்னாக்கா பரமாத்மா கிட்டே தான் உற்பத்தி ஆறுது. ஏன் அப்படின்னாக்கா பொதுவா ஒரு சின்ன சின்ன காரியங்கள் பண்ணணும்னா கூட சரி ரொம்ப ஜாகிரதையா பண்ணணும், பார்த்து பார்த்து பண்ணணும், சிரத்தையா பண்ணணும், ஆலோசிச்சு பண்ணணும். இதெல்லாம் சின்ன காரியங்களுக்கே கூட சரி ஜாகிரதையா இருக்கணும். நம்மள மாதிரி மனுஷாலால ஏதாவது ஒரு காரியம் பண்ண ஆரம்பிச்சாக்க விநாயகம் பிரகர்வானோ ரசையா மாசம் வானரம் அப்படின்னு ஆயிடும், பிள்ளையார் பிடிக்க உறங்கா முடிஞ்சது அப்படின்னு ஆயிடும். இந்த மாதிரிதான் லோகத்துல காரியங்கள்லாம் இருக்கு, லோகத்துல பண்ற காரியங்கள்லாம் இப்படிதான். ஆனால் இது இருக்க பாருங்க, ஒரு சேதனத்துக்கே இப்படி நம்ம சொல்றோம், ஒரு அசேதனத்துக்கு போய் இத மாதிரி இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்றது அப்படின்னு சொன்னா எப்படி எப்படி அது மாறும், எப்படி வரும்? ஏன்னா நீ என்ன சொன்ன, அதுவே பரிணாமம் அடையிறது அப்படின்னு நீ சொன்ன, சாங்கியம் சொல்றது அதுவே பரிணாமம் எப்படி அடையும்? எல்லா இடத்துலையும் சாங்கியனை வந்து இரண்டாவது அத்தியாயம் இரண்டாம் பாதத்துல எல்லா மதத்தையும் கரணம் பண்ண போற, சாங்கியன் வைசேஷிகன் நாலு பௌத்தா அதுக்கப்புறம் வந்து ஜெயினன் அப்புறம் பாஷுபதா எல்லாரையும் கரணம் பண்ண போற, எல்லாரையும் கரணம் பண்ணச்ச அதுல சாங்கியன ரொம்ப விசேஷமாவே கரணம், ஆரம்பத்துல சாங்கியன தான் கரணம் பண்ண போற, சாங்கியன தான் முதல்ல கரணம் பண்ணுவ சூத்திரக்காரர். ஏன் அது மாதிரி கரணம் பண்ணும் அப்படின்னாக்கா அவன் வந்து ஏதோ சர்க்காரிவாதம்லாம் ஒத்துட்டு இருக்கான், சர்க்காரிவாதம்லாம் ஒத்துட்டு இருக்கிறதுனால நம்ம மதம் மாதிரிதான் அவா மதமும், அதனால அவா மதத்துல கூட புத்தி போயிடுமா சில பேருக்கு, அவா மதத்திலயும் சில பேர் புத்தி போயிடும், அது போகக்கூடாது. அவா மதத்துல புத்தி போகக்கூடாது. ஆனா வைதிக பட்சத்துல ஸ்ரத்தா வைகல்யம் ஜாயே தாபி அப்படின்னு சொல்ல போறாரு பாஷ்யகரன். வைதிக மதத்துல ஸ்ரத்தையின் புறப்பாடு வந்துடும், ஏன்னா சாங்கியம் கூட அப்படிதான் இருக்கான். நமக்கு நம்ம சொல்றோம் அஹிம்சா அஹிம்சா பரமோ தர்மஹா அப்படிங்கிறோம், பௌத்தனும் அதான் சொல்லிட்டு இருக்கான். நம்ம சொல்லாதவன் புதுசா சொல்லிட்டானன்னா நம்ம கிட்டேன்னு வந்தது தானே பௌத்த மதம். இங்க இருக்கிறதுனா காப்பி எடுத்து அஹிம்சா பரமோ தர்மஹா, ஆசையே துன்பத்திற்கு காரணம், இது பெருமாள் சொல்லிட்டு போயிட்டாரே பகவத்கீதையில, காம ஏகா குரோத ஏகா ரஜோகுண சமுத்பவா அப்படின்னு சாதிக்கிறார். எல்லாம் நாம உத்தன் இருக்கிறது தான். அப்ப என்ன ஒண்ணாக்க
நம்ம சித்தாந்தத்துல சொல்றத விட்டுட்டு அவன் சொல்றது சரியா இருக்குன்னு எல்லாரும் போற. அந்த மாதிரி ஸ்ரத்தா வைகல்யம் வந்துடும். அந்த வைகல்யம் வரவே கூடாது, ஸ்ரத்தா வைகல்யம் வரவே கூடாது. அது வரக்கூடாதுன்றதுக்கோசரம் தான் இவன் எல்லாம் கண்டனம் பண்ற. ஆக ஒரு அச்சேதனம் இருக்கு பாருங்க, அந்த அச்சேதனத்துக்கு பரிணாமம் உண்டு. அந்த பரிணாமம் கூட யார் அதீனம், ஒரு சேதன அதீனமா தான் இருக்கும். சேதன அதீனம் தான் பொதுவா ஒரு தச்சன் அவங்க அதை காமிக்க போ, தச்சன் தான் காமிக்க போற உதாரணம். ஒரு தச்சன் என்ன பண்றான், ஒரு மரத்தை வெட்டுறான், ரொம்ப அழகா செதுக்கி சிற்பமா மாத்துறான், எத்தனையோ காரியங்களை அவன் பண்றான். தானா மரம் வந்து கீழே விழருது, ஒரு தச்சன் கீழே விழ வச்சு சரி பண்றான். தானா விழுந்த மரம் எப்படி இருக்கும், ஒரு தச்சனால பண்படுத்தப்பட்ட மரம் எப்படி இருக்கும். ஏன்னா அவன் கலையின் நுணுக்கத்தோடு அவன் பண்றான், அதனால அது அழகா சோபிக்கிறது. ஆனால் தானா விழுந்த மரம்ன்றது ஒண்ணும் இல்லாம கீழே விழுந்து செல்லரிச்சு போய் மோசமா இருக்கும். அதுதான் இங்க அவன் சொல்ற பிரகாரம், நாம சொல்ற பிரகாரம் அப்படி இல்லை. ஒரு பத்ததி, ஒரு கிரமமா சரியா வர்றதுன்றது நம்ம சொல்றது. பரமாத்மா வந்து என்ன பண்றது, சேதனன் என்ன பண்ணுகிறான், அந்த சேதனன் ஒரு அசேதனத்தை எப்படி எல்லாம் பண்றான். அதனால ஒரு அசேதனம் ஒரு காரியமா மாறுறதுன்னாக்க அது புருஷ அதிஷ்டிதமாகத்தான் இருக்கும். சொதாக அது ஒண்ணு வந்துருவே வந்துடாது. பயமா வந்துருச்சுன்னா எதுவுமே பண்ண வேண்டாமே, எதுவுமே பண்ண வேண்டாம் ஆயிடும். அதுவே என்ன பண்ணிட்டு போயிடுவேன், நாம எதுக்கு பண்ணணும் அப்படின்னு வந்துடும். ஆனா அப்படி இல்லைங்க, லோகத்துல ஒரு புருஷன் தானே பண்றான். அதனால பரமாத்மா கிட்டா உற்பத்தி ஆகுது. பரிணாமாசிரியர் நாங்களும் ஒத்துக்கணும், பரிணாமாசிரியத்தும் அச்சேதனத்துக்கு இருக்கு. அச்சேதனா என்னது, விகாரம் மாறுறது, மாறிட்டே இருக்கிறதுன்னு அதுக்கு கொஞ்சம். அதனால பரிணாமாசிரியத்தும் அதுக்கு இருக்கு, பரிணாமம் ஆசிரியிக்கிறது. அதாவது மாறுதல்லாம் அடையிறதுன்றது, விகாரத்தை அடையிறதுன்றது அச்சேதனத்துக்கு உண்டு. அந்த விதத்துல உண்டி நாங்க ஒத்துக்கிறோம். பரிணாமம் இருக்குன்றதுனாலயே அதுவே ஜெகத்காரணம்னு நாங்க சொல்ல மாட்டோம். அதனால எந்த இடத்துலயுமே என்ன அர்த்தம், பரமாத்மா தான் காரணமா இருக்கான், அதை நிர்ணயம் பண்ண முடியும். நீ வந்து சத்து அசத்து ஆகாசம் பிராணன் இதெல்லாம் சரியில்லை சொல்ற வாக்கியம். ஏன்னா சமாதானம் சொல்ல போவோம். ஏன்னா நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம், ஒரு அச்சேதனமான ஆகாசமானது காரணமா இருக்க முடியாதே, இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த ஆகாசம்ன்றது அதுக்கு முன்னாடி எத்தனை தத்துவங்கள் இருக்குது, பிரகிருதி மகத்து அகங்காரம் சத்துவதன் மாத்திரம் இந்திரியங்கள் எத்தனை இருக்கு, அதுக்கப்புறம் வந்தது ஆகாசம். அந்த ஆகாசம் போய் காரணமா இருந்துருமா, அது எப்படி காரணமா மாறும், அதனால அது வரையே வராது. ஆகாசம் வராதுன்னு ஏற்கனவே சொல்லியிருப்போம். அதனாலதான் நீ இடுதுரி பெயரை வச்சு நீ சொல்றேன்னு சொன்னாக்க சில இடத்துல காரண பெயர் தான் ஒத்துண்டாகும். அதுக்கு மூல காரணம் என்னன்னாக்க, நீ ஒரு பதத்தை உண்டி வச்சுன ஒரு வாக்கியம் இல்லை, ஒரே ஒரு பதம் ஆகாஷம்ன்ற பதத்தை வச்சு நீ சொன்ன சப்தத்தை. நாங்க அப்படி சொல்லல, ஆகா அந்த வாக்கியம், அதுக்கு முன்னாடி வாக்கியம், அதுக்கு பின்னாடி வாக்கியம், எல்லா வாக்கியத்தையும் பரியாலோசனை பண்றோம். பூர்வாபர பராமரிசம் இல்லாம நாங்க சொல்றது இல்லை, எல்லாத்தையும் நாங்க பராமரிசிச்சு சொல்றதுனால இது சரியா அமையிறது எங்க சித்தாந்தத்துல. உங்க சித்தாந்தத்திலயோ அப்படி அமையவே அமையாது. ஆகவே காரணத்துவேனச்ச ஆகாஷாதிசு, எல்லாம் ஆகாசம் முதலான எல்லா இடத்துலையும் நாங்க காரணத்துவம் சொல்லியிருக்கோம். அது எப்படி, ஆகாஷப்த வாத்தியா பரமாத்மா தசைவ காரணத்துவம் அப்படின்னு சொல்றோம். ஆகாஷப்தத்தினால சொல்லப்படுறது பரமாத்மாதான், அவனுக்கு தான் காரணத்துவம். பிராணசப்த வாத்தியம் பரமாத்மா, இந்திரசப்த வாத்தியம் பரமாத்மா, ஜோதிஷப்த வாத்தியம் பரமாத்மா, இப்படிதான் நாங்க சொல்லிருக்கோம். காரணம் என்ன, அதுக்கு உபனிஷத் வாக்கியம், அதே மாதிரி இந்த ஸ்மிருதி வாக்கியங்கள், அதே மாதிரி யுக்திகள், நீ என்னென்ன சொன்னியோ அதெல்லாம் அதுக்கு அதிகமாவே நாங்க காமிச்சிருக்கோமே.
ஒவ்வொரு அதிகரணத்திலையும் போய் பாரு, எல்லா அதிகரணங்கள்லையும் நாங்க சொல்லச்ச எல்லாத்துக்கும் உபனிஷத் வாக்கியங்களையும் யுக்திகளையும் ஸ்மிருதிகளையும் எல்லாத்தையும் காமிச்சுதான் நாங்க சொல்றோம். நீ சொன்ன எத்தனை சொல்லணும்? ஒரே ஒரு பதம் அவ்யாகரணம் அப்படின்னு ஒரு பதம் சொன்ன. அதே மாதிரி இன்னொன்று நீ என்ன சொல்லுவ? கபில ஸ்மிருதி, கபில ஸ்மிருதினு நீ சொல்லுவ. திருப்பி திருப்பி பரிணாமம் அப்படின்னு நீ சொல்லணும். அதுதான் உன்னால சொல்ல முடியும். நாங்க அப்படி இல்லை, அத்தனை உபனிஷத் வாக்கியத்தையும் நாங்க எடுத்து காமிப்போம். எல்லா உபனிஷத் வாக்கியங்களும் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கபில ஸ்மிருதியை தவிர்த்து மீது எல்லா ஸ்மிருதியையும் நாங்க சொல்லுவோம், எல்லா ஸ்மிருதியும் நாங்க சொல்லுவோம். ஏன்னா அத்தனை ஸ்மிருதிகள் காமிச்சு கொடுக்குறோம். எல்லா ஸ்மிருதிகளுமே நமக்கு வந்து பிரம்மகாரணவாதம் தான் சொல்றது. இதெல்லாம் வர அத்தியாயத்துல, ரெண்டாவது அத்தியாயத்துல முதல் பாதத்துல முதல் அதிகரணம் ஸ்மிருதி அதிகரணம்னே பேரு. அந்த ஸ்மிருதி அதிகரணத்துல சாங்கியன் வந்து நீங்க வந்து பிரம்மகாரணவாதத்தை விட்டுண்டாக்கா கபில ஸ்மிருதி அப்பிரமாணமா போயிடுவே அப்படின்னுட்டு அவன் கேட்கிறான் சாங்கியன். அதுக்கு சூத்திரகாரர் ஓட்டமை அப்பிரமாணம் தான் அது. ஏன்னாக்கா எங்களுக்கு பல ஸ்மிருதிகள், எத்தனை ஸ்மிருதிகள்? மனு சொல்ற, பராசரன் சொல்ற, அந்த மாதிரி பகவத்கீதை சொல்றது, அது மாதிரி இன்னும் எத்தனை ஸ்மிருதிகள் உனக்கு வேணும்? யாக்கியவன்கர் சொல்ற, எல்லா ஸ்மிருதியும் காமிக்க போற, மகாபாரதம் எல்லாத்தையும் அங்கே அத்தனை ஸ்மிருதிகளும் சேர்ந்து ஒரு ஸ்மிருதி அடிக்கிறதுனா போட்டோம், சாங்கிய ஸ்மிருதி போறதா இருந்தா போட்டோம். அதனால எங்களுக்கு ஒன்றும் தோஷமே கிடையாது. நீங்க கணக்க சொல்றத ஒத்துண்டாக்க பல ஸ்மிருதிகள் அப்பிரமாணமா போயிடுமே. ஆகையினால இந்த ஸ்ருதி ஸ்மிருதிகள் எல்லாமே எங்களுக்கு அனுகூலமா இருக்குது. அதனாலதான் யதா வியபதிஷ்டம், யதா வியபதிஷ்டம்னு என்ன அர்த்தம்? நாங்க எத்தனை சூத்திரங்கள் சொல்றோம், ஜென்மாத்யஸ்த அமாரி சாஸ்திரயோனித்வா ஆகாசஸ்தல் லிங்காத் ஈக்ஷதேஹே நாசப்தம், எத்தனை சொல்றோம்? இத்தனை சூத்திரங்களும் எங்களுக்கு அனுகூலமா தானே இருக்கு. அதை நான் நிரூபிச்சிருக்கோம், வெறும் நாங்க பண்ணதுனாலே பிரமாணம் இல்லை. எல்லாம் அங்க பாருங்க, ஈக்ஷதேஹே, என்ன ஈக்ஷதி தாது உபநிஷத்துல இருக்கு. சதைக்ஷத ஐக்ஷதனாக சங்கல்பிச்சது, சங்கல்பம்ன்றது ஞான ஞான கல்பம், அது ஞானமா இருக்கிறதுன்றது யாருக்கு வரும்? ஒரு அச்சேதனத்துக்கு வருமா? அவாறு ஆனந்தமயன் அப்படின்னாக்கா ஆனந்தம்னா சுகம், சுகம் வந்து ஒரு அச்சேதனத்துக்கு என்ன இருக்குது? என் உடம்பு இருக்கு, என் உடம்பு கணக்க சுகத்தை அனுபவிக்கிறதுன்னு சொன்னாக்கா அது உள்ள நான் இருந்தா தான், இந்த சரீரத்துக்கு எஜமானனான நான் இருந்தாதான் அந்த சுகம் தெரியும். அதே இந்த உடம்பை விட்டுட்டு ஜீவன் போயிடுச்சு, அந்த ஜீவனுக்கு அந்த உடம்புக்கு என்ன நீங்க உபச்சாரம் பண்ணாலும் ஒன்றும் தெரிய போறதில்லை, ஒன்றும் தெரிய போறதில்லை. அதை அடிச்சு கிடிச்சு குதறினாலும் ஒன்றும் தெரிய போறதில்லை, எதுவும் தெரிய போறதில்லை. ஏன் அப்படின்னாக்கா அந்த உடம்புக்கு சுகம் தெரியுமா துக்கம் தெரியுமா? சொல்லுவா, நான் இருக்கே அது நாக்கால எதையும் தொட்டுன்னு இருக்கும் பொரிச்சுக்கும். அந்த நாய்க்கு வந்து செக்கும் ஒண்ணுதான், அந்த மாதிரி சிவலிங்கமும் ஒண்ணுதான். எங்க என்ன இருக்கோ அதை போய் நாக்கால சாப்பிட்டுட்டு போயிடும், அதுக்கு என்ன தெரியும்? ஏன்னா அது ஒரு ஜீவராசி தான். ஆனாலும் கூட அதுக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த மாதிரிதான் அதுக்கே ஒரு ஜீவராசிக்கே அப்படின்னா ஒரு அசேதனத்துக்கு என்ன சுகம் தெரியும்? அதனால ஆனந்தமயம்னு சொன்னா யாருக்கு வரும்? அந்த மாதிரி ஆகாஷ அப்படின்னு சொன்னாக்க ஒரு பூதாகாசம், அதுக்கு போய் என்ன வரும்? பிராரணைக்கு எப்படி வரும்? இத மாதிரி எல்லா இடத்துலயும் நாங்க வந்து ஸ்தாபிச்சிருக்கோம், யுக்தியினால ஸ்தாபிச்சோம், ஸ்ருதியினால ஸ்தாபிச்சோம், ஸ்மிருதியும் எல்லாத்தையும் நாங்க வந்து பூர்வபக்ஷ சித்தாந்தங்களை சொல்லி என்ன சாதிச்சிருக்கோம். ஆகையினால நாங்க என்ன சொல்றோமோ அதுதான் சரியா வருது. அதனால இது காரணத்துவேனது ஆகாது, யதா விதிஷ்டம், இதான் யதா விதிஷ்டம். ஆகாஷம் முதலானவற்றில் ஜென்மாத்தியஸ்தான் ஆரம்பிச்சு ஒவ்வொரு சூத்திரத்தினாலேயும் காரணத்துவத்தை எப்படிதான் நாங்க சாதிச்சிருக்கோம். இங்கேயும் பாரு, நீ என்ன சொன்ன இப்போ, தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாசம்பூத, நீ சதைய சௌமிய நமக்கு அசத்வாய நமக்கு வேற வேறையா இருக்கு என்ன? அதெல்லாம் கிடையாது. இங்க ஆரம்பம் இந்த பிரகரணம் என்ன தெரியுமா? தஸ்மாத்வாய தஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூதான்னு தான் இங்க ஆரம்பம்.
அதனால ஆத்மா ஆத்மாதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆத்மா கிட்டன்னா ஆகாசமானது அசத்தியாச்சு அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் தப் தேஜோ அசிருஜத அப்படின்றது அது எல்லாமே பிரம்மத்து தான். அங்க அசிருஜத்தை சிருஷ்டித்தது, தத் தேஜ ஐக்ஷத்தை அப்படின்னு சங்கல்பித்தது, அசிருஜத்தை சிருஷ்டித்தது. இது ஒரு அச்சேதனத்துக்கு வருமா? அச்சேதனத்துக்கு வரவே வராது. எல்லாத்துக்கும் இரண்டாவது அத்தியாயத்துல ரொம்ப அழகா சமாதானம்லாம் சாதிக்க போறார். அது மாதிரி சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோவே தனிக்கு தங்குவாயாம் பரமே வியோமன் சோஷ்ணதே சர்வான் காமான் சா பிரம்மனாவி தஸ்திதேதி விபஸ்திதா. அந்த பிரம்மமானது விபஸ்திதா இருக்கு. விபஸ்தித்தாக்க அனைத்தையும் காண்பது எல்லாத்தையும், அதாவது சர்வஜன் அர்த்தம். ஒரு பிரம்மமானது காரணமா இருக்குன்னா என்ன பண்றது, இந்த பிரபஞ்சத்தை எப்படி எப்படிலாம் சிருஷ்டிக்கலாம், அதுக்கு எப்படி எப்படிலாம் காரணத்தை வருவோம், எல்லாத்தையும் சொல்றதுக்கு அது யோசிக்கிறது, எல்லாத்தையும் ஆலோசிச்சு ஆலோசிச்சு அழகா சிருஷ்டிக்கிறது. ஆகையான விபஸ்திதான் பதப்பிரயோகம் பண்றது. அதனால இதுதான் தஸ்மாத் வா ஏதஸ்மாத் ஆத்மனஹான் ஆத்மா, அந்த ஆத்மா தான் பிரம்மம், அதுதான் விபஸ்தது. அதே மாதிரி ததைக்ஷத பகுதியாம் பிரஜாய அப்படின்னுட்டு இதுல இருக்கு சாந்தோக்கிய வருடத்துல. சோ காவயத பகுத்யாம் பிரஜாயே ஜேதி அப்படின்னுட்டு தைத்திரிய வருடம் சொல்றோம். சக அகாமயத அவன் சங்கல்பித்தான். இது ஆனந்த ஆனந்த வெள்ளி தீனதே வருது. இது தஸ்மாத்வா ஏதஸ்மாத்ன்ற ஆத்மன் ஆகாச சம்பூதான்னுட்டு அந்த வாக்கியம் எந்த பிரகரணத்துல படிக்கப்பட்டிருக்கோ அந்த பிரகரணத்துல இது இருக்கு. அதனால பிரம்மன் இது பிரம்மன் தான் காரணம். நீ சொல்ற மாதிரி இதெல்லாம் காரணமா இருக்கட்டமே, அச்சேதனமான ஆகாசம் இருக்கட்டும், அது இருக்கட்டும், இது இருக்கட்டும் கேட்டு கடைசியில பிரகிருதி தான் காரணம்னு நீ சொல்றது வரவே வராது. ஆகையினால இந்த பிரகரணம் எந்த இருந்தாலும் சரி, இந்த பிரகரணங்கள்ல பரமாத்மா தான் காரணமாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பிரகிருதியானது காரணமாகவே சொல்லப்படல. அதுக்கு மேல தத்தேதம் தருகி அவ்யாகிரம் ஆசித்து நாங்க சொன்னமே, அது அவ்வக்தமாச்சு. அது மாதிரி அசத்வாயதம் அக்ராசி அப்புறம் தத்தோவி சதஜாயத்தை, இதுக்கெல்லாம் என்ன பதில் அப்படின்னா நீ கேள்வி கேட்க, அதற்கு அடுத்த சூத்திரத்தினால சமாதானம் கழிச்சிடுவார் சூத்திரக்கார். இப்போ முதல் சூத்திரத்தினுடைய ஸ்ரீசுக்தி தீப ஸ்ரீசுக்தி இப்ப சேவிக்கலாம். அது சேவிச்சாலே பாதி அர்த்தமாயிடும். அதன் பிறகு இந்த ஸ்ரீசுக்தி சேவிக்கலாம். காரணத்தேன சாகாசாதிஷோ யதா வியபதிஷ்டோக்தே ஜகத்காரணவாதீனி வேதாந்த வாக்கியானி கிம் பிரதான காரணதாவாத ஏகாந்தானி உத பிரம்ம காரணதாவாத ஏகாந்தானி சந்தேகம். வேதாந்தங்கள்ல நிறைய வாக்கியங்கள் இருக்கு. அந்த வாக்கியங்கள்ல காரணம் எது காரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த காரணம் வந்து பிரதானத்தையே சொல்றதுன்னு சொல்லணுமா, பிரதானத்தனத்துல சொல்றதுலதான் நோக்கு உத்தேசம் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷம் சொல்றது சரியா, அல்லது பரமா பிரம்ம பிரம்மன் தான் ஜெகத் காரணம் அப்படி பிரம்மத்தையே சொல்றதா எதை சொல்றது? பிரம்ம காரணவாதமா, பிரம்ம காரணவாதம் சரியா அல்லது பிரதான காரணவாதம் சரியா? ஏன்னா வேதாந்தங்கள் எதை சொல்றது? பிரம்ம காரணவாதத்தை மட்டும்தான் சொல்றதா அல்லது பிரதான காரணவாதத்தை மட்டும் சொல்றதா அப்படின்னுட்டு இங்க சந்தேகம் வருது. பிரதான காரணத்தவாத ஏகாந்தானீதி பூர்வபக்ஷ, பிரதானமான பிரகிருதியை தான் இது சொல்றது அப்படின்னு பூர்வபக்ஷம். ஏன் அப்படின்னா சதைவ சோமீதமக்ராசி இது இது கொஞ்சத்து சத்பூர்விகா சிருஷ்டி அன்னாயது. திரளத்துல சத்து சத்துதான் சச்சப்த வாச்சித்தமான ஒரு வஸ்தூலிருந்துதான் இந்த பிரபஞ்சமே ஜெகத்தை உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லப்படுறது.
சதயபூமியா நமக்கு ஆசி இது வச்சுட்டு சில இடங்கள்ல சத்பூர்விகா சிருஷ்டி சச்சப்த வாச்சியமான ஒரு வஸ்து அதுலதான் வந்து சிருஷ்டியே இங்க சொல்லப்படுறது அப்படின்னுட்டு சில இடத்துல ஓதப்படுகிறது. அந்யத்ர இன்னும் சில இடத்துல அசதே வைதமக்ர ஆசீத் அசப்தான் முதல்ல இருந்தது அப்படின்னு சிலர் சொல்றது. அது மாதிரி அசத்வாயுத மக்கர ஆசீத் அசதே வைத மக்கர ஆசீத் அப்படின்னு ஒரு வாக்கியம், இன்னொன்னு அசத்வாயுத மக்கர ஆசீத் அப்படின்னு. அது மாதிரி ததா சத்தேதம் தருகி அவ்யாக்கிருதம் ஆசீத் முதல்ல சத்துன்னு சொல்லித்து அப்புறம் அசத்துன்னு சொல்லித்து அதன் பிறகு சத்தேதம் தருகி அவ்யாக்கிருதம் ஆசீத் அவ்யாக்கிருதம் தான் முதல்ல இருந்துச்சு. அப்புறம் தன்னாம ரூபாத்யாம் வியாக்கிரியதே அப்படின்னு இன்னொரு வாக்கியம், முதல்ல அவ்யாக்கிருதமா இருந்தது வியாக்கரணம் பண்ணப்படலை, அதுக்கப்புறம் நாமரூப வியாக்கரணம் பண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போ அவ்யாக்கிருதம்னா என்ன அர்த்தம், அவ்யாக்கிருதம் ஹி பிரதானம், அது பிரதானம் ரெண்டு பேரும் ஒத்துருக்கோம். பிரதான காரணத்தாவாத நிச்சயான் சதே காந்தான் ஏவ பிரதான காரணவாதம்ன்றது நிச்சயம் ஆயிடுச்சு. உங்க சித்தாந்தத்துல அப்படி இல்லை, சத்து அசத்து அவ்யாகிருதம் இப்படி நிறைய பதங்களை வச்சு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அர்த்தத்தை நீங்க சொல்லணும் அல்லது நிர்ணயம் பண்ணணும் நிர்வாகம் பண்ணணும், அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டம். எங்களுக்கு அப்படி இல்லை, அவ்யாகிருத சப்தம்னு சொல்லிட்டாலே எல்லாம் சரியா. அது மாதிரி சத்து அசத்து அப்படின்றது கூட, அசத்து அப்படின்னாக்க அவிபக்தம் விபாகம் இல்லை, நாமரூப விபாகம் இல்லை, சத்துனாக்க நாமரூப விபாகம் இருக்கு, அது அச்சேதனத்துக்கு தான் வரும். அதனால அதான் சொல்றது நாங்க சுலபமா சொல்லிடுவோம். அதனால அத பிரதான காரணதாவாத நிச்சயாந்தான் அதையே ஏகாந்தமா சொல்வது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம். சித்தாந்தமும் சாத்தாந்தம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு ஆரம்பிச்சது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு சத்தியத்துவ ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம் அதுக்கப்புறம் அமலத்துவம் எல்லாம் சேர்த்திருக்கோம். எல்லாம் இதெல்லாம் சுரூப நிரூபக தர்மங்கள் அப்படின்னு சொல்லப்போ இதெல்லாம் மூணாம் அத்தியாயத்துல விசாரிக்க போறார். ஆக இந்த மாதிரி பெருமாளுடைய சுரூப நிரூபக தர்மங்கள், இந்த தர்மங்கள் இல்லைன்னா பகவானுடைய சுரூபத்தை தெரிஞ்சிக்கவே முடியாது. இந்த தர்மங்களை கொண்டுதான் பாஷகாரர் சாதிக்கிறார். எந்த சுரூபங்கள் இல்லாமல் பரமாத்மாவுடைய சுரூபத்தை தெரிஞ்சுக்க முடியாதோ அது சுரூப நிரூபக தர்மங்கள் பேரு. சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம் அமலத்துவம் சிவப்பதித்தம் சிவன் நாராயணத்துவம் இதெல்லாம் தான் இது சுரூப நிரூபக தர்மங்கள். காரண்யம் இருக்கு, சர்வக்கியத்துவம் இருக்கு, ஜெகசிரேஷ்டத்துவம் சௌலபியம் பரத்துவம் இதெல்லாம் என்னன்னாக்க நிரூபித சுரூபத்துக்கு விசேஷணங்களா இருக்கு. நிரூபிக்கப்பட்ட சுரூபம் அதுக்கு விசேஷணங்கள்னா வேணா. மனுஷன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கணும், ரெண்டு கால் ரெண்டு கை, பேசுபவன் சிரிப்பவன் விவேக புத்தியோடு இருக்கிறவன் அப்படின்னு சொன்னாக்க அது மனுஷனுக்கு லட்சணம் சுரூப நிரூப தர்மங்கள். ஆனால் இவன் கருப்பா இருக்கான், இவன் சோப்பா இருக்கான், இவன் கட்ட குரல், இன்னொருத்தனுக்கு சாதா குரல் அப்படின்லாம் வருதுன்றது நிரூபித சுரூபத்தினுடைய விசேஷணங்கள். அத மாதிரி இந்த இடத்துல பரமாத்மாவினுடைய சுரூப நிரூபக தர்மங்கள் அப்படின்றது சத்தியத்துவ ஞானத்தம் அனந்தத்தம் இதெல்லாம் சொல்லக்கூடிய வாக்கியம் அது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்றது அதே மாதிரி அதை ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஆத்மன ஆகாச சம்பூத அப்படின்னுட்டு காரணத்தை போதகம், அதாவது சர்வ காரணம் எது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு ஆத்மசப்தத்தை பிரயோகம் பண்ணி எடுத்து, ஆத்மசப்தத்தை பிரயோகம் பண்ணி அந்த ஆத்மாவை பிரம்மம்னு சொல்லிட்டு அந்த பிரம்மத்தை விபஸ்தித்துன்னு சொல்றது, அந்த விபஸ்தித்து ஆனந்தமயன் ஆனந்த சுரூபியா இருக்கான் அப்படின்னு சதகுணிதோத்தர கிரமேன மனுஷியாள் மனுஷ கந்தர்வாள் தேவகந்தர்வாள் இப்படி வரிசையா சொல்லிண்டே போய்
சதுர்முக பிரம்மா பரியந்தம் சொல்லி அதெல்லாம் காட்டிலும் சர்வ விலட்சணமா இருக்கக்கூடிய ஆனந்தம் அவனுக்கு இருக்கு. அதனால அவன் அனந்த சுரூபியா இருக்கான் அப்படின்னு தான் சொல்ல போறோம். இது அத்தனையுமே ஒரு சேதனை காந்தமா இருக்கும், அதுவும் பரமாத்ம சேதனை காந்தம், பரமாத்மாவாகிய ஒரு சேதனம். அவனுக்கு தான் இதெல்லாம் அன்வயிக்கும், எல்லாத்துக்கும் அன்வயிச்சிடாரு. அதனால தஸ்மாத்மான் ஆத்மன ஆகாச சம்பூதா சதைக்ஷத பகுஸ்யாம் பிரஜா ஜே ஜே தீம் பகுஸ்யாம் அப்படின்னாக்க வெஷ்டி சிருஷ்டின்னு அர்த்தம். வெஷ்டி சிருஷ்டி பகுஸ்யாம், நான் பலவாக ஆகப்போகிறேன். அப்படின்னு சொல்றது கேஷம், இது தெரியுது. பைகள் மிருகம் அப்படின்னா எத்தனை சொல்றோம், நாமரூப வியாகரணத்தோட கூடினவைகள்லாம் எட்டு திருஷ்டியில அந்தர்கிறோம். அதனால அது பகுஸ்யாம் பலவாக ஆகப்போகிறேன். அதுக்கப்புறம் பிரஜாயேய ததர்த்தம் பிரஜாயேய, பிரஜாயேயன்றதுனால சமஷ்டி திருஷ்டி, இந்த எட்டு திருஷ்டியை நான் பண்ணணும், அதுக்கோசரம் நான் பலவாக ஆகப்போகிறேன். அதனால அது பலவாக ஆக போறேன் வெஷ்டி திருஷ்டி, அதுக்கோசரம் நான் வந்து பிரகர்ஷேன ஜாயேய பிரஜாயே சிறப்பாக நான் வந்து சிருஷ்டிக்க போறேன். அப்ப சமஷ்டி திருஷ்டி முதல்ல வெஷ்டி திருஷ்டியை சொல்லி ததர்த்தம், அதுக்கோசரம் சமஷ்டி திருஷ்டி இங்க சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு உபனிஷத் வாக்கியம் சொல்றது. அதை சொல்லிட்டு தான் தத்தேஜோ அசிருஜத அப்படின்ட்டு யாதிஷு சர்வஜ்ஞஸ்ய பரஸ்ய பிரம்மணா காரணத்தை பிரதிபாதனா. இங்க எத்தனை வாக்கியங்கள் பாருங்க, ஆத்மசப்தம் சத்தியசப்தம் ஞான சப்தம் அனந்த சப்தம் இந்த மாதிரி பகுஸ்யாம் பிரஜாயன்னு சங்கல்பம் அப்புறம் அசுரஜதேன்னு சிருஷ்டியே இத்தனையும் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால சர்வஜ்ஞனான பரபிரம்மம் இருக்குதே அதுக்குதான் காரணத்துவம். காரணத்தை பிரதிபாதனாது தஸ்தீவ பிரம்மணா காரணாவஸ்தாயாம் நாமரூப விபாக சம்பந்தித்தையா, அந்த பிரம்மத்துக்கு தான் காரணாவஸ்தையில காரணம். இப்ப எப்படி அசத்துன்னா என்ன அர்த்தம், சத்துன்னா என்ன அர்த்தம், அதுக்கு அர்த்தம் சாதிக்கிறது. காரணாவஸ்தாயாம் நாமரூப விபாக சம்பந்திதையா சத்பாவ அபாவா. அப்ப அசத்துன்னு இதான் அர்த்தம், நாமரூப விபாகம் இல்லை, அந்த சம்பந்தமே இல்லை அப்போ. அதாவது சர்வாந்தரியாமியா பெருமான் உள்ள எழுந்துள்ள இருக்கான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக. ஆனால் அப்ப என்னாச்சு, நாமரூப விபாகம் இல்லை, வெஷ்டி திருப்தியே பண்ணல, அதனால எல்லாம் சூக்மமா ஒட்டின் இருக்குது. அஜித விசிஷ்டான் பிழையே ஜந்து உணவுலோக்கி ஜாத நிர்வேதா, அது நிறைய வாட்டி சொல்றோம். அந்த மாதிரி சேதனம் இல்லாம அசேதனம் இல்லாமல் வெறும் சேதனம், அது மாத்திரம் அப்படியே சூக்ஷமா இருக்குது பெருமாள் கிட்ட எல்லாம் ஒட்டின்றது. அதனால இங்கிருந்து காரணாவஸ்தாயாம் நாமரூப விபாக சம்பந்தத்தையா சத்பாவ அபாவா, சத்பாவம் இல்லை நாமரூப சம்பந்தத்தோட இருத்தல் என்பது அங்கு இல்லை. அபாவாத்து அசத்து அவ்யாகிருதம் அவ்யக்தம் அப்படின்லாம் சொல்லப்படுறது. அதனால அசத்து அவ்யாகிருதாதி சப்தேன வியபதேச, அந்த மாதிரி இங்க வந்து பிரம்மகாரணத்தாவாதே ஏகாந்தான்யவே புரஷத் வாக்கியம் அத்தனையுமே வேதாந்த வாக்கியங்கள்னா பிரம்மகாரணத்துவத்தையே போதிக்கிறது, அதனும் போதிக்கிறது எல்லாம். அதனால பிரம்மகாரணத்துவத்தையே சொல்றதே தவிர்த்து நீ சொல்ற பிரதான காரணமாக சொல்லவே இல்லை அப்படின்னு அர்த்தம். இது சூத்திரார்த்தம் சாதிக்கிறார். சூத்திரார்த்தத்து ஆகாஷாதிபத சின்னிதேஷு ஆகாச சம்பூத அப்படின்னு இருக்க வாக்கியம். அதனால அதுல தஸ்மாத்வாய தஸ்மாதாத்மன ஆகாச சம்பூத இத்தியாதிஷு சர்வஜ்ஞஸ்ய பரஸ்ய பிரம்மணஹ காரணத்த பிரதிபாதனார், அதான் காரணத்துவேன பிரதிபாதனார், காரணத்துவேன சூத்திரத்தை இருக்குது பிரதிபாதனார், அது அது தெரிவிக்கப்படுகிறது. அதனால சர்வேஷு சிருஷ்டி வாக்கியேஷு அனைத்து சிருஷ்டி வாக்கியங்களிலேயும் யதா வியபதிஷ்டஸ்யைவ காரணத்வேன உக்தேஹே
யதா விபதிஷ்டஸ்ய, அதாவது எப்படி எங்களால் நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கோம் முன்னாடி, முன்னாடி எப்படி நாங்க நிர்ணயம் பண்றோமோ அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. யதா விபதிஷ்டஸ்யவ காரணத்தேன உத்தேகே, பிரம்மந்தான் சர்வ காரணம்னு ஆரம்பத்தை நாங்க சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ, அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. காரணத்தேன உத்தேகே பிரம்ம காரணத்தாவாத ஏகாந்தானி, பிரம்ம காரணத்துக்கு தான் ஏகாந்தமா சொல்றது. ஏகாந்தமா அதுல உண்டிதான் நோக்கு, உபனிஷத்து பிரதான காரணவாதத்தான் சொல்றதுல நோக்கே கிடையாது. சத்தன் இருக்குதே அசத்தன் இருக்குதேன்னு சொன்னா அது சொல்லிட்டோம். அசத்துனாக்கா நாம ரூப அதிபக்தம், சத்துன்னு நாம ரூப விபக்தம், அதனால இது விரோதம் ஒண்ணு இல்லையே. அதனால இந்த இடத்துல சச்சப்தத்துக்கோ அசத் சப்தத்துக்கோ எல்லாத்துக்கும் விரோதமே இல்லாம நாங்க அர்த்தம் சொல்லிட்டோம். பின்னாடியும் சொல்ல போறேன், பின்னாடியும் சொல்ல போறேன் இதே விஷயத்துக்கு. இரண்டாவது அத்தியாயத்துல எல்லாம் சோதனை பண்ண போறேன், அங்க சதி பேருது. அதனால காரணத்தேனோத்தே காரணத்தேன உத்தேகே பிரம்ம காரணதாவாத ஏகாந்தானி. பிரம்ம காரணவாதம் இருக்கே, பிரம்ம காரணத்துவம் அதை சொல்றதுலயே ஏகாந்தமா அவைகள் பிரவர்த்திக்கின்றன. யதா விபதிஷ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம், அதையும் சாதிக்கிறார் சுவாமி. யதா விபதிஷ்டம் சார்வஜாதி யுக்ததையா அஸ்மாபிகி விபதிஷ்டம் அப்படின்னு சாதிக்கிறார். அஸ்மாபிகினாக சூத்திரகாரன் திருவுள்ளமா, சூத்திரகாரன் வந்து திருவுள்ள இது, நான் ஏதோ பாஷ்யக்காரன் நான் வந்து சொல்றேன் நினைச்சுக்காதீங்கோ, சூத்திரகாரனுடைய திருவுள்ளம் அது. ஏன்னா அவர் வந்து யார், பாதராயனர், வேதவியாசர், வேதத்தெல்லாம் சாட்சாத்கரித்து எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்தவர். அவர் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தான் சாதிப்பார், அவர் சாதிச்ச விஷயம் இது. அதனால எதா உபதிஷ்டம் சார்வஜாதி யுக்தையா அஸ்மாவிகி உபதிஷ்டம், எங்களால சொல்லப்பட்டது இது அப்படின்னு சாதிக்கிறார். அதனால இந்த இடத்துல பிரதான காரணவாதத்தை சொல்றதுக்கு எங்கேயுமே குறிப்பு கிடையாது. பிரதான காரணவாதம் சொல்லப்படல, பின்ன என்னதுன்னாக்கா பிரம்ம காரணவாதம் தான் சொல்லப்படுறது அப்படின்றது இந்த இடத்துல நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்ப குரு பரம்பராயிரமாக நாளைக்கு